கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே பலவீனமான மனிதர்கள். நம்மிடத்தில் ஷைத்தான் குரூர் என்ற மமதையை ஏற்படுத்திவிடக்கூடாது. சில நேரங்களில் நாம் இபாதத்தில் ஓரளவு ஈடுபாட்டோடு இருப்போம். சில நேரத்தில் கொஞ்சம் கல்வி கொடுக்கப்பட்டவர்களாக இருப்போம். சில நேரங்களில் சில சுன்னாக்களை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்படி இருப்பது நம்மிடத்தில் மமதையை ஏற்படுத்திவிடக்கூடாது. நான் தான் முஸ்லீம், நான் தான் சுன்னாவை பின்பற்றுகிறவன், நான் தான் அப்படி இருக்கிறேன் என்று ஷைத்தான் நம்மிடத்தில் அந்த மமதையை ஏற்படுத்தினால் நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள தவறிவிடுவோம். தவறுகளை உணர்ந்து கொள்ள தவறினால் தௌபா இல்லாமல் போய்விடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய மிகப்பெரும் கருணையினால் தௌபாவினுடைய வாசலை நம்முடைய உயிர் தொண்டைக்குழியை அடையும் வரைக்கும் திறந்து வைத்திருக்கிறான். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். ஒருவனுடைய உயிர் அவனுடைய தொண்டைக்குழியை அடைகிற வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இறுதி தூதர் முதலாவதாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு இருக்கிற சிறப்புகள் நம் எல்லோருக்கும் தெரியும். ஷஃபாத்துடைய நிலையில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிலிருந்து எல்லோரிடமும் மக்கள் செல்வார்கள். இறுதியிலே அந்த ஷஃபாத்தை செய்கிற பாக்கியம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த மஹ்ஷரிலே ஹவுத் என்ற ஒரு தடாகத்தை அல்லாஹு தஆலா சிறப்பாக அவர்களுக்கு கொடுக்கிறான். மகாம் மஹ்மூத் என்ற புகழுக்குரிய இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி பல சிறப்புகள் பொதிந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், யா ஐயுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரூ, நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி அவனிடம் தௌபா செய்து அவனிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடம் திரும்பி அவனிடம் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் தௌபா செய்வார்களாம். அவர்களுடைய தௌபாவின் நிலையை நாம் எடுத்து பார்த்தால், சில நேரங்களில் மஜ்லிஸில் உட்கார்ந்திருப்பார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள், நீண்ட நேரம் உட்கார மாட்டார்கள். சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் வஅதுபு இலை, இப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், 100 தடவைகளுக்கு அதிகமாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலையில் எழுந்ததிலிருந்து எத்தனை தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லியிருப்போம்? எத்தனை பேர் இன்றைய காலையில் செய்தில் இஸ்திக்ஃபார் ஓதியிருப்போம்? செய்தில் இஸ்திக்ஃபார் என்றால் என்ன என்று தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், செய்துல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரின் தலைவன், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் ஹலக்தனி வ அன அப்துக் வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத்த அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனத் அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு அஸ்-ஸுனூப இல்லா அன்த். இதை ஒருவன் காலையில் மன உறுதியோடு ஓதி மாலையாவதற்குள் மௌத்தானால் அவன் சுவர்க்கம் செல்லுவான். மாலையில் மன உறுதியோடு இதனை ஓதி காலையாவதற்குள் மௌத்தானால் சுவர்க்கம் செல்லுவான். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். எத்தனை பேர் நாம் செய்துல் இஸ்திக்ஃபாரை இன்று காலையில் ஓதினோம்? எத்தனை பேர் இந்த செய்துல் இஸ்திக்ஃபாரை மனப்பாடம் செய்திருக்கிறோம்? தௌபாவை பற்றி பெரிய ஒரு கவனம் நம்மிடத்திலே இல்லை. இஸ்திக்ஃபாரை பற்றிய கவலை இல்லை. பாவங்கள் நிறைந்திருக்கின்றன. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரைக்கும் நாம் என்ன செய்தோம் என்பதை உட்கார்ந்து பட்டியலிட்டோமாக இருந்தால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் செய்திருப்போம். அதிலும் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட பேரன்பின் காரணத்தினால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான், அல்லாஹு தஆலா சொல்வதாக, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய நினைத்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறானாம், என்னுடைய இந்த அடியான் பாவம் செய்ய நினைத்தால்
அதை நீங்கள் பாவமாக எழுதிவிடாதீர்கள். பாவம் செய்ய நினைத்தால் பாவமாக எழுதிவிடாதீர்கள். அந்த பாவத்தை அவன் எனக்காக வேண்டி செய்யாமல் விட்டால், பாவம் ஒன்று செய்ய நினைக்கிறான், எழுதிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி அவன் அதை செய்யாமல் விட்டால் அதை ஒரு நன்மையாக அவனுக்கு எழுதுங்கள். அவன் ஒரு பாவத்தை அந்த பாவத்தை செய்தால் அதற்குரிய அளவு தீமையை எழுதுங்கள். ஒரு அடியான் நன்மை செய்ய நினைத்தால் அதை ஒரு நன்மையாக எழுதுங்கள். என்னுடைய ஒரு அடியான் நன்மை செய்ய நினைத்தால் அதை ஒரு நன்மையாக எழுதுங்கள். அந்த நன்மையை அவன் செய்தால் அதை 10 to 700 times வரைக்கும் அதிகரித்து எழுதுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி இல்லாமல் நினைக்கிற பாவங்கள் எல்லாம் பாவமாகவே எழுதப்படுவதாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன? செய்கிற பாவத்தை நினைத்து எத்தனை பேர் உளமுருகி இருக்கிறோம், எத்தனை பேர் சுஜூதிலே கிடந்து கண்ணீர் வடித்திருக்கிறோம், எத்தனை பேர் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ் இரவின் 3வது பகுதியிலே கீழ்வானத்திற்கு இறங்கி ஹல் மின் முஸ்தஃகிரின் ஃபஅஃபிருல, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடி யார் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நேரத்திலே எழுந்து யா அல்லாஹ் ரஹ்மானே கஃபூரே தௌவாபே காபிலத் தௌப காஃபிரத் தம்ப் என்று அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு, யா அல்லாஹ் நான் இன்று இந்த பாவத்தை செய்து விட்டேன், நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் நான் அழிந்து விடுவேன் என்று கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்தவர்கள் எத்தனை பேர் இருப்போம் என்று கேட்டால், அதுவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பாவத்தை நியாயப்படுத்துவதற்கான முயற்சி தான் எல்லா பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். செய்கிற தவறையும் செய்கிற பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு இதற்காக வேண்டி கண்ணீர் சிந்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் உடைந்து விழுந்து உள்ளமுறையை தௌபா செய்வதற்கு பதிலாக நாம் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியிலே தான் எல்லோரும் நாம் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது இப்லீசுடைய நிலை, இது ஷைத்தானுடைய நிலை, இது முனாஃபிக்குடைய நிலை, ஒரு மூமினுடைய நிலை கிடையாது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ஒரு மூமின் பாவம் செய்து விட்டால் அவனுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி மாறும் என்றால், ஒரு உயரமான இடத்திலே ஒரு பெரும் பாறாங்கல் இருக்கிறது, அந்த கல் விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். கல் எந்த நேரமும் விழலாம் என்ற நிலையில் இருக்கிறது, கீழே ஒருவன் பலவந்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். இந்த மனிதனுடைய மனோநிலை போன்றுதான் ஒரு மூமின் பாவம் செய்தால் அவனுடைய மனோநிலை இருக்கும். ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுடைய மனோநிலை ஒருவனுடைய மூக்கிலே ஈ வந்து உட்கார்ந்து விட்டு செல்வதை போன்றிருக்கும் என்றார்கள். ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்து விட்டு செல்வதை போன்றிருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை நான் ஜட்ஜ் பண்ண முடியாது, என்னை நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் நம் நிலைமை தெரியும். இன்றைக்கு ஃபஜ்ர் உரிய நேரத்தில் தொழாமல் விட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு டென்ஷனாக இருக்கிறோம். வேண்டுமென்று இரவெல்லாம் விழித்திருந்து விட்டு ஃபஜ்ர் தொழுகை தவறிவிட்டதற்காக வேண்டி கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே எத்தனை பேர் நாம் தௌபா செய்திருக்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய நிலைமை தெரியும். எனவே அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து அழைக்கிறான், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே வந்து தௌபா செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபா செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்ன அல்லாஹ யக்ஃபிரு தூனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய அன்பில் அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்ன அல்லாஹ யக்ஃபிரு தூனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் மனிதர்கள், நாம் எல்லோரும் பலவீனமானவர்கள், நம்மிடத்திலே நிறைய தவறுகளும் பாவங்களும் நடக்கும். அந்த தவறுகளிலும் பாவங்களிலும் தொடர்ந்தும் பிடிவாதமாக இருக்காமல், அந்த தவறுகளையும் பாவங்களையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்காமல், அதை யார் சுட்டி காட்டினாலும் சுட்டி காட்டாவிட்டாலும் நம்மிடம் இருக்கிற தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் உள்ளமுருகி கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். இந்த நிலை நம்மிடம் வந்தால்
நாம் வெற்றி பெறுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வா ஆஹுரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.